स्वानुभावं अखिल श्रुति सारमेयकम् அந்த அனுபூதி தான் பாகவதம் அப்படிங்கிறது. அப்போ அத்வைத நிலைக்கு வந்துட்டாரா? வரல, அத்வைத நிலையிலே தான் இருந்தார். அத்வைத நிலையில் இருந்துட்டே சொன்னார், புரியலையே, அது நமக்கு புரியாது. மகான்களுடைய சில ஸ்திதி நம்மால் புரிஞ்சிக்க முடியாது, ஆகையினால அது புரியாத விஷயம்னு விட்டுட வேண்டியதுதான். பரமேஸ்வரன் விஷம் குடிச்சாருன்னா நமக்கு புரியாது, அவர் குடிப்பார், என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் தேவாலால அமிர்தம் தான் சாப்பிட முடியும், சிவபெருமானால விஷமும் சாப்பிட முடியும். ஆகையினாலே பரமேஸ்வரனுடைய விலட்சணமான ஸ்திதி இருக்கு பத்தேல, அதை காட்டுறதுக்காக தான் அமிர்தமதனம். அது மாதிரி ஞானிகள் அவளால எப்படியும் இருக்க முடியும், ஆகையினால ஞான நிலையில இருந்துட்டே பேசினார், நமக்கு புரியாது. நமக்கு புரியாத விஷயம் அப்படின்னு விட்டுட வேண்டியதுதான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ஆச்சாரியால் மடஸ்தாபனங்கள்லாம் பண்ணார், திக்விஜயங்கள்லாம் பண்ணார், பிரஸ்தானத்ரய பாஷ்யம் எழுதினார், அவ்வளவு விவகாரத்தில் ஈடுபட்டார். அவ்வளவு விவகாரத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு சமயம் காபாலிக்கர்கள் அப்படின்னு சில பேர் அவ ஆச்சாரியால்கிட்ட வந்து சொன்னா, சரீரம் வேற ஆத்மா வேற தானே, அப்போ நான் உன் சரீரத்தை வெட்ட போறேன் அப்படின்னா, அப்போ ஆச்சாரியால் சொன்னார், சித்த இரு, நான் அந்த நிலைக்கு போயிடுறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னா, உடனே பட்டுன்னு அந்த நிலைக்கு போயிட்டார். உடனே அவ்வளவு காபாலிக்காலும் வெட்ட வந்தா பத்மபாதர் அப்படின்னு ஆச்சாரியாளுடைய சிஷ்யர், அவர் நரசிம்ம உபாசகர், அவரிடத்துல நரசிம்ம ஆவேசம் வந்து பத்மபாதர் காப்பாத்திட்டார் அப்படின்னு சங்கர விஜயத்துல சரித்திரம் இருக்கு. இந்த சரித்திரம் எதை காட்டுறது அப்படின்னா, அவர் நினைச்சா அந்த நிலைக்கு போயிடுறார், நினைச்சா திக்விஜயம் பண்றார், மடஸ்தாபனம் பண்றார், பிரஸ்தானத்ரய பாஷ்யம் பண்றார். அப்போ ரெண்டு நிலை வச்சுருக்கார். அத்வைத நிலைக்கு போகணும்னு நினைச்சா போகவும் போயிடுவார், திக்விஜயம் பண்ணணும்னு நினைச்சா திக்விஜயம் பண்ணவும் பண்ணுவார். அதே மாதிரிதான் சுகர் பண்ணியிருக்கார். அத்வைத நிலையில இருக்கிற சமயத்துல அத்வைத நிலைக்கு போயிடுவார், உபன்யாசம் பண்ணணும்னு நினைச்சா பண்ணுவார். ஆகையினால அவர் அந்த நிலையை விட்டுடல அப்படின்னு ஸ்ரீ அண்ணா இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவார். யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேயகம். ஆனா இந்த ஸ்லோகத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு, அது என்ன அப்படின்னா, அப்படித்தான் ஒரு திக்விஜயம் மடஸ்தாபனங்கள்லாம் பண்ணுவானேன்னா கிருபையினால பண்ணார். அவர் பாட்டு அந்த அனுபூதியிலேயே இருந்திருக்கலாம் இல்லையா? இவ்வளவு சம்சாரிகளை கரையத்தனங்கிறதுக்காக தானே பண்ணார். இன்னைக்கு பாகவதம்னு ஒண்ணு சொல்லலே அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு எத்தனை இடத்துல எத்தனை பேர் பாகவதம் சொல்றா, எத்தனை பேர் பாராயணம் பண்றா, எத்தனை பேர் பாகவதம் கேட்கறா, எல்லாரும் கரையறா. சுகருடைய வாக்குலேந்து வந்ததுனால தானே அதுதான் சொல்றார். சம்சாரினாம் கருணயாக புராண குஹ்யம் தம் வியாசசூனுமுபயாமி குரும் முனி நாகாம். பகவானுடைய அவதாரங்கள்ல வியாசாவதாரம் பரம உபகாரமான அவதாரம், சாஸ்திர சம்ரட்சணம் பண்ண அவதாரம், வேதத்தை நாலா பிரித்து கொடுத்தார், புராணங்கள்லாம் எழுதினார், மகாபாரதம் லட்சம் கிரந்தம் எழுதினார். அவ்வளவு சாஸ்திரத்தை அருளி செய்த பிறகும் கூட வியாசாச்சாரியாளுடைய மனசில் சாந்தி இல்லை. ஏன் சாந்தி இல்லை அப்படின்னா, வரப்போகிற யுகம் கலியுகம், கலியுகத்தில் வரப்போகிற ஜனங்கள் யார் பாராயணம் பண்ண போறா? புராணம்னு புஸ்தகம் போட்டிருக்கு, கீதா பிரஸில் 18 புராணத்தையும் போட்டா எல்லாம் லைப்ரரியில் தூங்கிறது, யாராவது எந்த புராணத்தையாவது ரிசர்ச் ஒர்க்கு அப்படிங்கிறதுக்காக ரெஃபரன்ஸ் எழுதுறதுக்காக புராணத்தை எடுத்து பார்ப்பா. இந்த புராணங்கள்லாம் யார் பாராயணம் பண்ண போறா? ஆகையினால அவ்வளவு எழுதியும் கூட லோகத்துக்கு ஏத்த பாதையா காட்டணும். கலியுகத்தில் அனுஷ்டான பிரதானமான தர்மத்தை சொல்றதை விட நமக்கு அனுபவ பிரதானமான தர்மத்தை சொல்லிட்டு போயிடலாம். அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னாக்க கலியுகத்தில் வரப்போகிற ஜனங்களுக்கு வயத்து பாட்டுக்கு தான் சரியா இருக்கும்,
கார்த்தால எழுந்துட்டான், ஆஃபீஸுக்கு போனான், திரும்பி வந்தான், ஆஃபீஸுக்கு போனான், திரும்பி வந்தான். இப்படியே சரியாக இருக்கும். சனி ஞாயிறு லீவுன்னா சனி ஞாயிறுலையும் ஆஃபீஸுக்கு போனான், திரும்பி வந்தான். சனி ஞாயிறில் ஆஃபீஸுக்கு போகிறதுன்னு சில பேர் போயின்னு இருப்பா, இல்லை சனி ஞாயிறில் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா ஊர் சுத்தரான் திரும்பி வந்தான். இப்படி தான் பண்ணுவாளே தவிர யாரும் ஒரு பத்து ராமநாமா சொல்லுவோம், இல்லை கதை கேட்போம், ஒரு பிரதோஷத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுவோம் அப்படின்லாம் வரமாட்டா. அவளுக்கு வந்து சுலபமான பாதையாக காட்டணும் அப்படின்னு சொன்னாக்கு தர்மசாஸ்திரம் அப்படின்னு எடுத்து வச்சுவிட்டோம், அதை எடுத்து உபன்யாசம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாரோ பத்து பேர் கேட்பா, அனுஷ்டானம் பண்ணுவார். அது மாதிரி இருக்கிறத விட ஒரு 1000 பேருக்கு ஒரு பாதையை காட்டணும் அப்படின்னு வரும்பொழுது ராமராமான்னு சொல்லு அப்படின்னா ஒரு 1000 பேர் சொல்லிவிடுவார். பக்தி மார்க்கம் அதுதான் சக்கனி ராஜமார்க்கமோ லுண்டக அப்படின்னார். ராஜ பாட்டை பக்தி பிரதானமான ஒரு சாஸ்திரத்தை அருளி செய்யணும் அப்படின்னு வியாசாச்சாரியால் மனசில் சங்கல்பிக்கிறார். இந்த சமயத்தில் நாரதர் வரார். நாரதர் சத்சங்கத்தினுடைய பெருமையே சொல்கிறார். சத்சங்கத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய சரித்திரமாக அவருடைய சரித்திரமே அமையிறது. சத்சங்கம் தாழ்ந்த நிலையில் உள்ள ஜீவனை கூட உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும். அகம் புராதீத பவே பவம் முனை தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்சன வேதவாதினாகான் நிரூபிதும் பாலக ஏவ யோகினாகான் சுஸ்ரூஷணேகே பிராவிருஷி நிர்விவிக்ஷதாம் தேமைய பேதாகில சாபலிர்பகே தாந்தே த்ருத க்ரீடனகே அனுவர்த்தினீகே சக்ரு கிருபாம் யத்யபி துல்ய தர்சனாஹ சுஸ்ரூஷமானே முனயுல் பபாஷினி உச்சிஷ்டலேபானனுமோதிதோ த்விஜைஹி சகிருத்ஸ்மபுஞ்சை ததபாஸ்தகல்பிஷஹ ஏவம் ப்ரவ்ருத்தஸ்ய விசுத்தசேதஸ தத்தர்மயேவாத்மருச்சிஹி ப்ரஜாயதே. நாரதர் பூர்வ ஜென்மாவில் வீடு கூட்டி பிழைக்கக்கூடிய வேலக்காரியினுடைய புத்திரனாக இருந்தார். 5 குழந்தை, திக்கு தேச காலம் தெரியாது, தகப்பனார் கிடையாது, வேற பந்துக்கள் கிடையாது, தாயார் தான் ஒரே பந்து. சாதுக்கள் சத்சங்கம் பகவானுடைய கிருபையினாலே பாத்திரமாகும். சில சாதுக்கள்லாம் வந்து சன்னியாசிகள் அந்த கிராமத்தில் வந்து சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டானம் பண்ணுவார். 4 சஞ்சாரத்துக்கு போகமாட்டா சன்னியாசிகள். இந்த சாதுர்மாசிய விரதம், இப்போ சாதுர்மாசிய விரதம் தான் நடக்கிறது இப்போ தற்சமயம். அந்த சாதுக்கள் அந்த கிராமத்தில் வந்து தங்கியிருக்கா. அக்ரஹாரத்தில் உள்ள பிராமணாலாம் சொன்னால், இந்த ஒரு 4 பெரியவாள்லாம் தங்கியிருக்காமா, அங்கே போய் நீ கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த அம்மா நினச்சிருந்தா பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தா. தினசரி காலையிலேயே சேவைக்கு போயாகணும், ஆகையினால குழந்தையும் அழைச்சிண்டு போய் ஆசிரமத்து வாசலில் குழந்தையை உக்காத்தி வச்சுவிட்டு சாணி தெளிக்கிறது, கோலம் போடுறது முதலிய சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்வார். சாதுக்கள்லாம் கார்த்தால எழுந்துண்டு ஸ்நானத்துக்காக போகிறார். நாராயண நாராயணே நாராயண நாராயணே, நாராயண நாமஸ்மரணம் பண்ணிண்டு கதவை திறந்துட்டு இப்படி வெளியில் வந்தால் முதல் கட்டாட்சம் அந்த குழந்தை மேலே விழருது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து ஓடி வந்தால் குழந்தைய கட்டின்டா, குழந்தைய பார்த்து சொல்கிறா, பெரியவாள்லாம் வந்தால் எழுந்து நிற்கணும்ப்பா. அடுத்த நாள் அந்த சாதுக்கள்லாம் வரா, உடனே குழந்தை எழுந்து நிற்கிறது. உடனே அம்மா சொல்லித்தரா, சாதுக்கள் பின்னாடியே போகணும்ப்பா, ஏதாவது சாதுக்கள் கைங்கரியம் செய்ய சொன்னால் செய்யணும்ப்பா. தந்தே த்ருத க்ரீடனகே அனுவர்த்தினீ சக்ரு க்ருபாம் யத்யபி துல்ய தர்சனாக. சாதுக்களுக்கு இந்த குழந்தையினிடத்தில் விசேஷ கடாட்சம் பண்ணி அனுகிரகம் பண்ணி ஒரு சமயம் அவ சாப்பிட்ட மிச்ச பிரசாதமும் கிடைச்சது. சன்னியாசிகளாக இருக்கிறதுனால ஸ்திரீகளோட நேரடியாக பேசி பழக மாட்டார். அந்த பாத்திரத்தை தேக்கணும் குழந்தையினிடத்தில் கொடுத்து அம்மாட்ட கொண்டு கொடு அப்படின்னு கொடுத்தா. அந்த மிச்ச பிரசாதத்தை ஏழை குழந்தையாக இருக்கிறதுனால நல்ல பசி,
ஏகாந்தமான இடத்துல போய் வச்சுண்டு சாப்பிட்டது. இது பிரசாதம், இது பெரிய பாக்கியம், சாப்பிடணும்னு தெரியாது. ஏழை குழந்தை, இது மாதிரி பிரசாதங்கள்லாம் கிடைக்கிறது அரிது அப்படி நினச்சிட்டு தான் சாப்பிட்டது. இருந்தாலும் கூட பிரசாதமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு சித்த சுத்தி வந்துடுது. பகவன் நாம போதேந்திராள் அப்படிங்கிற ஒரு மகாத்மா இருந்தார், நாம சித்தாந்தம் பண்ணவர். அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் அப்படின்னு தானே சித்தாந்தங்கள்லாம் இருக்கு. நாம சித்தாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, வேதத்தில் நாமத்தை பற்றி எங்கே இருக்கு, எந்தெந்த மந்திரத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்து. பொதுவாக வேதத்தில் நாமத்தை பற்றி நிறையா கிடையாது, ரொம்ப தேடணும், தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி எந்தெந்த மந்திரத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்து கண்டுபிடிச்சி கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அதுக்கு தான் நாம சித்தாந்தம்னு பேர். லோகம் பூரா சஞ்சாரம் பண்ணி எல்லாருக்கும் ராமநாம உபதேசம் பண்ணார். பெரம்பூர் அப்படின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து தங்கியிருக்கார். போதேந்திராளுக்குன்னு ஒரு சங்கல்பம் உண்டு, யார் ராமநாம ஜபம் பண்ணுறாளோ அந்த ஆற்றுல தான் போய் பிக்ஷை ஏற்றுப்பார். அந்த கிராமத்தில் ஒரு கிரகஸ்தன், ராமநாம ஜபம் பண்ணுறவன், இன்னைக்கு பிக்ஷைக்கு அழைச்சிருக்கான். அவனுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஊம குழந்தை, இன்னைக்கு பெரியவா வரப்போகிறாளே அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய ரூமில் வச்சு கதவை சாத்தியிருக்கிறான். இன்றைக்கி அழைச்சிருக்கிறான் பிக்ஷைக்கு. போதேந்திராள் வந்துட்டார், இலை போட்டாச்சு, பிரசாதங்கள்லாம் வச்சுருக்கான். அந்த குழந்தை எப்படியோ வெளியில் வந்துடுத்து, அது வாய் பேசாது, நல்ல பசி. உடனே கேட்குறது, பே 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 அப்படின்னு கேட்குறது, பிரசாதத்தை குடு குடுன்னு கேட்குறது. போதேந்திராள் பார்த்தார், உடனே அவர் கண்களில் கண்ணீர் வந்துடுத்து. அவர் மனசில் தோணித்து, கர்மயோகம் அப்படின்னா, ஞான யோகம் அப்படின்னா, பக்தி யோகம் எதுவும் செய்ய வராது, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே, முடியாது. சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணு, முடியாது. அஷ்டாங்க யோகம் பண்ணு, முடியாது. கடைசியில் என்ன சொன்னா, ராமராமான்னு சொல்லுன்னு தானே சொன்னா, இந்த குழந்தை எப்படி சொல்லும், இந்த குழந்தைக்கு வாய் பேசாதே. வாய் பேசினாத்தானே ராமான்னு சொல்ல முடியும், கோவிந்தான்னு சொல்ல முடியும். இப்போ இது பேசாதே, வாய் பேசாதே, அது மாதிரி ஜீவன்லாம் எப்படி கரையேறும் அப்படின்னு நினைச்சிருந்தார். நாம சித்தாந்தம் அப்படின்னு பெருசாக பண்ணுறோமே தவிர என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சிருந்தார். அதுக்கு மேலே பிரசாதம் சாப்பிடலை, எழுந்து நுட்டார். இந்த கிரகஸ்தம் பின்னாடியே போகிறான், போதேந்திராள்கிட்ட சொல்கிறான், அது ஏன் பிராரப்தம், அவாவா பிராரப்தத்தை அவாவா அனுபவிச்சு தானே ஆகணும், நீங்கள் உட்காரணும், உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. இல்லைப்பா, அந்த ஜீவனும் க்ஷேமத்தை அடையணும், அவனும் ஒரு ஜீவன் தானே, அவனும் மங்களத்தை அடையணும்ப்பா அப்படின்னார். வாசலில் போய் திண்ணையில் உட்காந்து நுட்டார். இந்த கிரகஸ்தனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையை கட்டின்னு நிற்கிறான். அந்த குழந்தை பசினால தானே தாத்தான்னு கேட்டுது. இவன் ரெண்டு பேருமே வாசலில் போயிட்டா, அந்த குழந்தை நேராக போய் பிரசாதத்தை எடுத்து இப்படி வாயில் வச்சுட்டுது. இப்படி பிரசாதத்தை வாயில் வச்சுட்டதுமே அந்த குழந்தைக்கு வாக்கு வந்துடுத்து. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தையும் க்ஷேமத்தை அடையணும்னு போதேந்திராள் மனசாக நினச்சிவிட்டாரோ இல்லையோ, எப்பேற்பட்ட மகாத்மா. போதேந்திராள் மனசில் அப்படி ஒரு சங்கல்பம் வந்துடுத்தோ இல்லையோ, அதனால் பகவானுடைய கிருபை எல்லாருக்கும் வாக்கு வரும், நாமா வராது. பஜனையிலேயே உட்காந்துட்டுருப்பான், கோவிந்தான்னு சொல்ல மாட்டான், சுண்டல் கொடுத்தா வயலை விட்டுப்பான். ஆனால் இவனுடைய வாக்கில் ராமநாம வந்துடுத்து, ராம 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 அப்படின்னு ராமநாமன் சொல்லிட்டு இந்த குழந்தை குதிக்கிறது, மேனி சிலிர்த்திருக்கு, ஆனந்த பாஷ்பம் வர்றது. கதேன்யத்ரகதி ஸ்ரேஷ்டே சகசாமூகபாலக உச்சிஷ்டான்னம் மகாபுண்ணியம் பக்ஷயாமாச சாதரம். வைஷ்ணவ சம்ஹிதேன்னு பேர் இந்த கிரந்தத்துக்கு, ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தம். இதில் போதேந்திரா சரித்திரத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு. யார் ராமநாமா சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கிரகஸ்தர் இப்படி பார்த்தார், அந்த குழந்தை வாய் பேசாதே, ராமா சொல்றதே, ராமநாமன் சொல்றதே,
அப்படின்னு நினச்சிட்டு பேரானந்தப்பட்டார். இங்கே முதல் சரித்திரம் நாரத சரித்திரம் பாகவதத்தில். நாரதருக்கு ஞானம் வந்துடுத்து பகவத் தரிசனம் கிடைக்க போகிறது அடுத்தகுது. இது ஒரு சாதுர்மாசியம் சில சன்னியாசிகள் வந்து தங்கினா அவளுடைய பிரசாதம் கிடச்சிது. அந்த பிரசாதத்தை வாயில் போட்டுண்டான். அந்த பிரசாதத்தை வாயில் போட்டுண்டதுமே சித்த சுத்தி ஏற்பட்டது. அந்த தர்மத்தில் ஈடுபாடு வந்தது. சாதுக்களுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமானா. அப்புறம் யோகாபியாசத்தை எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது சாதுக்களே சொல்லி கொடுத்தா. தரிசனம் பரியந்தம் கொண்டு விட்டுடுத்து. இந்த ஸ்லோகத்துக்கும் பக்த விஜயத்தில் போதேந்திரால் சரித்திரத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. உச்சிஷ்டலே பாடலு மோதிதோ த்விஜயி சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்த கில்பிஷா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதச தத்தர்ம ஏவாத்ம ருச்சிஹி பிரஜாயதே தத்ரான்வஹம் கிருஷ்ண கதா பிரகாயதாக அனுக்ரஹேணாஸ்ருணவம் மனோஹராக. சாதுர்மாசிய நாலு மாசமும் கழிஞ்சுடுத்து. இன்னைக்கு சாதுக்கள்லாம் கிளம்புறா. குழந்தை சாதுக்களோடையே போயிடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனால் சாதுக்களுக்கு குழந்தைய அழைச்சிட்டு போகிறதுல இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த குழந்தைய நம்பிதானே தாயார் இருக்கா. ஆகையினால தாயாரை விட்டு பிரித்து குழந்தைய அழைச்சின்னு போகமாட்டா. குழந்தை கண்ணா கசக்கிண்டு நிற்கிறது. குழந்தைய சமாதானப்படுத்திவிட்டு, உன் ஹிருதயத்தில் இருக்கிற பகவான் தான்ப்பா எங்கள் ஹிருதயத்தில் இருக்கிறான். ஆகையினால நமக்குள்ள பிரிவே கிடையாது அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி விட்டு சாதுக்கள் புறப்பட்டு போயிட்டா. அதே ஸ்மரணையாக இருக்கு, சத்சங்க நினவாவே இருக்கு. ஒரு சமயம் தாயார் வெடியிருக்காலேயில மாடு கறக்கணும்னு கொட்டிலில் வந்தா அங்கே பாம்பு தீண்டி காலமாயிட்டா. ஒரே ஒரு பந்தம் பார்த்துக்கிறதுக்கு அம்மா தான் இருந்தா. அம்மாவும் போயிட்டாளே அப்படின்னு நினச்சிக்கணும். ஆனால் இந்த குழந்தைக்கு வைராக்கியம் வந்துடுத்து. வைராக்கியம்னு ஒன்றும் ஏற்படுத்திக்க முடியாதே, பக்தியே ஏற்படுத்திக்க முடியாது. பகவத் கிருபையினால் வரணும். வைராக்கியம் சத்சங்கத்தினால் வந்துடுத்து. அதனால் அந்த குழந்தை நினச்சிக்கிறது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பந்தம், அந்த பந்தமும் நீங்கி போயிடுத்து. இனிமேல் சாதுக்கள்லாம் எங்கே இருக்காளோ அங்கே நான் போயிட போகிறேன் அப்படின்னு இந்த குழந்தை நினச்சிக்கிறது. சன்னியாசிக்கு ஏது அட்ரஸ்ஸு? சாதுக்கள் போன திக்கிலேயே நடந்து 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 வருது. ஒரு பயங்கரமான காடு. அந்த காட்டில் பிரவேசிச்சுட்டான். நல்ல பசி தாகம். ஒரு பயங்கரமான நதி. அந்த நதியில் ஸ்நானம் பண்ணான். நதி ஜலத்தையே குடித்தான். நதி தீரத்தில் உடனே குழந்தைக்கு தோணித்து பகவானை இப்படி தியானம் பண்ணுன்னா சொல்லி கொடுத்தா சாதுக்கள். ஒரு நாள் கூட நம்ம தியானம் பண்ணியே பார்த்தது கிடையாதே அப்படின்னு தோணித்து, இன்றைக்கி வேணால் தியானம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு மரத்தடியில் பத்மாசனம்னு ஒரு ஆசனம், பத்மாசனம் போட்டுண்டு குழந்தை உக்காந்துண்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சது. தியாயதச்சரணாம்போஜம் பாவநிர்ஜித சேதசா ஔத்கண்ட்யாஸ்ரு கலாட்சஸ்யே ஹிருத்யாசீன்மே சனைர் ஹரிஹீ. பாதாதி கேசாந்தந்தானே தியானம் பண்ற முறை. அந்த ரீதியா தியானம் பண்ண ஆரம்பிச்சார். எவ்வளவோ தியானம் பண்ணி கடைசியில் சாட்சாத்காரம் ஆகணும். ஆனால் இந்த குழந்தை விஷயத்தில் தியானம் பண்ண ஆரம்பித்ததுமே சாட்சாத்காரமே ஆயிடுத்தான். ஆகையினாலே இப்படி கண்ணை மூடினதுமே பகவானுடைய திருவடி தெரிகிறது. செக்கச்சவேலன்ற உள்ளங்கால், நீலவர்ணமான புறங்கால், கொழுந்து போன்ற விரல்கள், அர்த்தச்சந்திரனை போல பிரகாசிக்கக்கூடிய நகம், திவ்ய பீதாம்பரம், மூன்று மடிப்பு உடைய திருவயிறு, விசாலமான வட்சஸ்தலம், சர்வாங்கே ஹரிச்சந்தனம், பிரசன்னமான முகார விந்தம், விசாலமான நெற்றி, கஸ்தூரி திலகம், கர்ணாந்த தீர்க்கமான நயனம், அலைகின்ற விழிகள், கருணைய வருஷிக்கக்கூடிய கடாட்சம், எடுப்பான மூக்கு, குவைப்பழம் போன்ற உதடு, கண்ணாடியத்த கபோலம், சிறசில பிரகாசிக்கிற திவ்ய கிரீட்டம், இரண்டு கைகளை தூக்கி சங்கம் சக்கரம், ஒரு கைனால அபயஹஸ்தம், மற்றொரு கையில கதை, சங்கச்சக்கர கதாபத்மதாரியா, நிலைமேக சியாமலனா, கொடுசூரிய பிரகாசனா, பட்டுன்னு காட்சி கொடுத்து பட்டுன்னு மறைச்சுடாமே
குழந்தையா இருக்கானே அப்படிங்கிறதுக்காக திருவடிய காண்பிச்சார், இடுப்ப காண்பிச்சார், மார்ப காண்பிச்சார், திருமுகத்தை காண்பிச்சார், அபயஹஸ்தத்தை காண்பிச்சார், திருவடியிலேந்து ஆரம்பிச்சு திருமுடி பரியந்தம் மெல்ல காண்பிச்சாரா. கோவிலில் போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கே நமக்கு வேண்டிப்பட்டவாளா இருந்தா அர்ச்சகாள் அப்படின்னு சொன்னா தீபாராதனை காட்டும் பொழுது சேவை ஆச்சா சேவை ஆச்சா, நன்னா தான் தரிசனம் பண்ணா, அப்புறம் தரைய போட்டதும் நன்னா சேவை ஆச்சா சேவை ஆச்சு, இன்னொரு தடவை உள்ள போய் சேவிச்சுட்டு வரலாம் பாக்குறேன் அப்படின்னு திருப்பதியில போய் வா தரிசனம் பண்றவா, ஒரு தடவை சேவிச்சா அப்புறம் ஜருகண்டி சொன்னான் தள்ளி விட்டான், அப்புறம் ஜருகண்டிக்காரனுக்கு ஒரு 50 ரூபாய் சம்பாவனை கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் உள்ள போனா ஒரு 4-5 தடவை போய் சேவிச்சுட்டு வந்துட்டான், நன்னாவே சேவிச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் நன்னா சேவை ஆச்சா, அடுத்த மாசமே மறுபடியும் திருப்பதி போலான் இருக்கேன் அப்படின்னு இவாளுக்கு எத்தனா தடவை சேவிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் சேவிக்கணும் அப்படிங்கிற ஆசை வர்றது இல்லையா? ஏ அப்படின்னா இவா மேல தப்பு இல்லை, பெருமாள் மேல தான் தப்பு. பெருமாள்கிட்ட என்ன தப்புன்னா, யார் அவரை அவ்வளவு அழகா இருக்க சொன்னா அப்படின்னு அவர் ஆழ்வார். நீங்க தான் என் மனசு அவ்வளவு திருடினுட்டேல் நீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் குழந்தையா இருக்காடின்னு மெல்லதான் அவர் தரிசனம் காண்பிச்சு கொடுத்தார். அப்படி காண்பிச்சுட்டே இருப்பாரா, பட்டணம் மறைச்சுட்டார். அப்படி மறைச்சதும் உடனே அந்த குழந்தை நினைச்சுன்றது மறுபடியும் சேவிக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு பட்டணம் இப்படி கண்ணை மூடித்து தரிசனம் ஆகலை, கண்ணை மூடி பார்த்தது தரிசனம் ஆகலை, இப்படி தரிசனம் ஆகலை அப்படின்னதும் குழந்தை தானே உடனே கேவி கேவி அழ ஆரம்பிச்சு கொடுத்து, இப்படி குழந்தை அழறது அப்படிங்கிறத பார்த்ததும் பகவானுக்கு கருணை வந்துடுத்து உடனே பகவான் அசரீரியா சொன்னார், ஹந்தாஸ்மின் ஜன்மனி பவானி தகுதி இல்லாதவர்களுக்கு தரிசனம் கிடையாது அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டான். உடனே குழந்தை புரிஞ்சுந்தான், இப்ப எனக்கு பகவான் தரிசனம் கொடுத்தது அப்படிங்கிறது தகுதி இல்லாமையே கொடுத்துருக்காரு புலர், அது என்னமா கொடுத்தார் அப்படின்னா கருணையினால கொடுத்துருக்கார். நான் சத்சங்கத்தில் ஈடுபட்டேனோ இல்லையோ அந்த கிருபையினால கொடுத்துருக்கார். இப்ப நான் மறுபடியும் அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான யோக்கியத்தையை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அவரை தரிசனம் பண்றதுக்கான யோக்கியத்தை என்ன அப்படின்னா நிறைய நாராயண 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 சொல்லிகிட்டே இருக்கணும். நாராயண நாமத்தை சொல்ல 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 தரிசனம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சுண்டு அன்னைக்கு பிடிச்சிருந்தது தான் இவர் நாராயண நாமத்தை பிடிச்சிருந்தார். இன்னி வரைக்கும் நாரதருடைய பஜனை நிக்கலை, எங்க யாருடைய பஜனை நின்னுதோ நிக்கலையோ, இன்னும் நாரதர் வீணையும் கையுமா தானே சுத்தின்னு இருக்கார். நாமான்ய ஹதத்ரபட்டன் குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன்னு காம்பரியட்டன் துஷ்டமன கதஸ்பிருகா காலம் பிரதீட்சன் விமதோ விமத்சரா. அந்த ஜென்மாவை கழிச்சார், அடுத்த ஜென்மாவில பிரம்மகுமாரன் திரிலோக சஞ்சாரி நாரதர் தேவர்ஷி அப்படின்னு பிறந்துட்டார், உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். எப்படி ஒரு சாமானிய நிலையில இருந்தவர் சத்சங்க பலத்தினாலே நாரதருங்கிற நிலைக்கு போயிட்டார். எந்த லோகத்துக்கும் போவதற்கான யோக்கியத்தை உடையவர். ஸ்ரீ வைகுண்டம் வந்தார், பகவானை சரணாகதி பண்ணார், உம்மை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னார். பகவான் சொன்னால் உம்மை விட்டு பிரிஞ்சு என்னாலே இருக்க முடியாது, நீ வைகுண்டத்திலேயே இருக்கிறத விட லோகம் பூரா சஞ்சாரம் பண்ணி எல்லாரையும் கரையேத்து அப்படின்னதும் உடனே நாரதர் சொன்னார், எனக்கு பஜனைக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னார். உடனே பகவான் சொன்னான், துணைக்குன்னு ஒரு ஆள் தேடினையானாலேயே பஜனை கெட்டு போயிடும். ஏன் அப்படின்னார், இன்னைக்கு ஏன் பஜனை பண்ணலை, அது துணைக்கு வர வர வரல, அதனால தான் இன்னைக்கு பஜனை பண்ணலை. இன்னைக்கு நீங்கள் ஏன் பண்ணலை, சனிக்கிழமை தான் பஜனை பண்ணுறதுன்னு வச்சுன்னு இருக்கேன், அதனால் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணுவேன். அப்படியா, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது இல்லை, சனிக்கிழமை பஜனை ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு, சனிக்கிழமை பஜனை ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு. அப்படியா, அதனால் பண்ண மாட்டேன்ல, ஞாயிற்றுக்கிழமை பண்ணவே மாட்டேன்ல, ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது இல்லை, இன்னைக்கு ஏகாதசிக்கு தான் பண்ணுவேன், துவாதசி துவாதசி பண்ண மாட்டேன், என்னைய அது அப்படிலாம் எதுவும் வச்சுக்காதுங்கோ. இது சனிக்கிழமைக்கு தான் பஜனை, ஏகாதசிக்கு தான் பஜனை அப்படிலாம் வச்சுக்காதுங்கோ. பின்ன நீங்கள் எப்படி பஜனையை வச்சுட்டு இருக்கோ
முடிஞ்ச போது பஜனைன்னு வச்சுட்டுருவோம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைமோ, எப்பப்பெல்லாம் லெஷர் டைமோ, இன்னைக்கு ஆஃபீஸில் ஸ்ட்ரைக்கு பஜனை, என்னையா இன்னைக்கு உங்கள் காத்துல பஜனை, எங்கள் ஆஃபீஸ்லாம் ஸ்ட்ரைக்கு, அதனால பார்த்தேன் இல்லைனா எங்கள் காத்துல இருக்கிறவெல்லாம் டிவியை போட்டுடுவா, போட்டால் அது பாட்டு சண்டை சண்டை சண்டை, நாலு அஞ்சு சீரியலும் சண்டை இல்லைன்னா அழுக. அதனால ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சது ராத்திரி 10 மணி வரைக்கும் அழுதுண்டே இருந்தது எங்காத்துல இந்த டிவி, திருப்பி திருப்பி சண்டை இல்லை அழுக சண்டை அழுக. அதனால பார்த்தேன் 2-3 பாகவதோட கூப்பிட்டேன், நீங்கள் 5 மணி நேரமும் பாடிட்டே இருக்கும் அப்பதான் வானைப்பா, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூமில் போய் பாருங்கோ அப்படின்னு விட்டேன். நான் பாட்டு பஜனை, இந்த பஜனைக்கு வந்து நியத்தி வச்சுட்டும் பண்ணலாம், சனிக்கிழமை பஜனைன்னு பண்ணலாம், ஏகாதசி பஜனை பண்ணால் விசேஷம், ஏகாதசியிலையும் பண்ணலாம், இருந்தாலும் கூட ஒரு நியத்திங்கிறது இல்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் பண்ணலாம். ராத்திரி திவச தியானே ஹரிச்சே பஜனை அப்படின்னு அபங்கம் இருக்கு, ராத்திரி திவச பண்ணலாம். அழுவாருன்னு சொல்றார், துஞ்சும்போது அழியும் மின் அப்படிங்கிறார். தூக்கத்தில் ராத்திரி தூக்கம் வரல அப்படின்னா 12 மணிக்கு பெட்டில் உட்காந்துட்டே ராம 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 அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஆழ்வார் பாசுரமும் இருக்கு. சோபத்த ஜாகத்தை ஊட்டத்தை பைட்டத்தை ஜபோ நிரந்தர நாம் நிர்தனு கோத்தனு ராம். கபீர்தாஸ் சோபத்த ஜாகத்தை முழிச்சுட்டு இருந்தாலும் பாடலாம், படுத்துட்டு இருந்தாலும் பாடலாம், ஊட்டத்தை பைட்டத்தை எந்த நிலையிலையும் எந்த அவஸ்தையிலையும் பண்ணலாங்கிறது தான் துக்காராமனுடைய பஜனை. அது மாதிரி பஜனை தான் நாரதருடைய பஜனை. அவளுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் பகவான் தரிசனம் கொடுத்துட்டே இருக்கான். பவ சிந்து ப்ளவோ திருஷ்ட ஹரிச்சரியானு வர்ணனம்.